D16 அப்படிங்கிறது தான் இந்த இதை பார்க்க போகிறோம். D16ங்கிறது சோடசாம்சம் அப்படின்னு பேர். D16ங்கிறது சோடசாம்சம். இது மனிதனுடைய முழு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. D16 சோடசாம்சம், இது மனிதனுடைய முழு மகிழ்ச்சி. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் நல்லா இருக்கணுங்கிறாங்க. முழு மகிழ்ச்சிக்கு 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 4 12 நம்ம நல்லா இருக்கணும். அப்போ அவ்வளோதான், அதை அழைச்சி போட்டுருங்க. D16 இதுக்கு பேர் சோழசாம்சன் பேர். இது மனிதனுடைய முழு மகிழ்ச்சியை குறிக்குது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் மகிழ்ச்சி எங்கே இருக்குன்னா எங்கே பார்க்கணும், D16 தான் பார்க்கணும். அப்போ D16 என்ன சார், அது என்ன கிரக அமைப்பு, எப்படி இருந்தால் அவர் வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முழுக்க வந்து மகிழ்ச்சிக்கு 4ஆம் பாவம் தான் மகிழ்ச்சி. இந்த இடத்துல சுகபோகம் அனுபவிக்கிறது அப்படிங்கன்னா 12ஆம் பாவம். 4ம் 12ம் 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் நல்லா இருந்ததுன்னா இந்த சோழசாம்சத்தில் கம்பல்சரி நீங்கள் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க. அப்படி ஹாப்பியாக இருக்கணும் 4 12 இப்படிலாம் இல்லை சார். அப்போ அதுக்கெலாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பரிகார முடிவுலாம் இருக்குது, அது நம்ம வகுப்பில் பார்ப்போம். இந்த மாதம் வரக்கூடிய மார்ச் 7ஆம் தேதி ஆன்லைனில் ஜூம் வகுப்பு இருக்குது. அந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்க்க சக்கரத்தை பற்றி எடுக்கிறோம், 15 நாள் ஜூம் வகுப்பு. அந்த வகுப்பில் உங்களுக்கு பரிகாரமும் சேர்ந்து தான் வரும், தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். ரைட். இப்போ இதில் என்ன சொல்லிடுறேன்னா, இவங்க ரிஷப லக்னம் போட்டிருக்காங்க சோழசாம்சத்தில். ஆமாம், D16 போட்டிருக்காங்க சோழசாம்சம். D16 இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆம் பாவம் யார், சூரியன். அதுக்கடுத்து இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவாதிபதி செவ்வாய். இந்த சூரியனும் செவ்வாயும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே சூரியனும் செவ்வாய்ங்கிற இடத்துல எதுவும் நல்லா இல்லை. சூரியன் லக்னத்துக்கு 11 போய் சுக்கரன் கூட இருந்தாலும் குரு பார்வை இல்லாமல் போயிடுச்சு ஒன்று. ஆனால் ஒரு ப்ளஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னா, பரிவர்த்தனை குருவும் சூரியனும் இங்கே பரிவர்த்தனை ஆகுது. பரிவர்த்தனை ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ 4ஆம் பாவம் இவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க, 12ஆம் பாவம் மகிழ்ச்சி இவங்களுக்கு இல்லை. அப்போ 12ஆம் பாவம் மகிழ்ச்சி என்ன, நிம்மதியான தூக்கம். 12ஆம் பாவம் முறையான கணவன் மனைவியோட தாம்பத்தியம் சரிங்களா, இது இந்த ஜாதகத்துக்கு இல்லை சரிங்களா. ஆனால் மற்றபடி மகிழ்ச்சியாக இருக்காங்க, நினச்சதை செய்கிறாங்க, நினச்சதை சாப்பிட்றாங்க, நினச்சதை ஹாப்பியாக இருக்காங்க, நினச்சதுக்கு போகிறாங்க வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க அந்த ஹாப்பியில். அப்போ ஒரு மனுஷருக்கு முழு ஹாப்பிங்கிறது 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் அவங்க முழு ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா D1லேருந்து நம்ம நிறையா பார்த்தோம். இப்போ இந்த D1 ஏன் நம்ம அதிகமாக இன்றைக்கி பார்க்கல, D2லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, D1 எல்லா பேருமே இன்றைக்கி ராசி சார்ட்டை போட்டு எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஆனால் மற்றபடி D2 D3 D4 இதெல்லாம் வந்து யாரும் தெளிவாக பார்த்துருக்க மாட்டாங்க. மீண்டும் ஆரம்பத்துலேருந்து பார்த்ததை ஒரு முறை நான் திருப்பி 1 by 1 நான் சொல்கிறேன், பலன் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து அந்தந்த சக்கரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயா கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க.